பொல்லாதவனுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கும்போது, வட சென்னை பண்ண முடியுமா அப்படின்ன போது, அன்றைக்கு டேட்டில் நானும் சரி, வெற்றிமாறன் சாரும் சரி, எஸ்பெஷலி வெற்றிமாறன் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த கதையை இப்போ 1000 பேஜ் இருக்கிற ஒரு கதை, இவ்வளோ கதையை வந்து ஒரு பெரிய எப்பிக்காக ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண வேலை இல்லை, அதுக்கு நான் ரெடியும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறையா கதைகள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆடுக்கலம் பண்ணோம். ஆடுக்கலம் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் வட சென்னை எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைம் வரும்பொழுது, நான் வந்து வட சென்னை சிம்புவோட பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பர் சார், நான் டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுங்கள். இஃப் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் இன் தட் ஃபில்ம், ஐ சி ஹிம் தேர் அப்படின்னு சொன்னேன். அப்போது அமீர் சார் மாதிரி ஒரு கேரக்டர் என்ன ஃபோன் பண்ணி பண்ண சொல்லி கேட்டார். குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், நீங்கள் அது பண்ணுங்கள். அதாவது என்னுடைய கேரக்டர் அன்புங்கிற கேரக்டர் வந்து சிம்புவும், குமார் அப்படின்னு ஒரு 30-40 மினிட்ஸ் வர ஒரு கேரக்டர் ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன அப்போ கேட்டார். நான் சொன்னேன், சார் எனக்கு எனக்கு பெருந்தன்மை இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருந்தன்மை இல்லை, நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், அதனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அது பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அதை மறந்துச்சு, நான் வேறு ஜேர்னியில் போயிட்டேன், அவர் வேறு ஜேர்னியில் போயிட்டார். அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி திரும்பி ஒரு நாள் வெற்றிவாரன் ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. மீட் பண்ணி அப்போ சொன்னாங்க, ஒரு சில காரணங்களால் அப்போ வட சென்னை அவங்க ரெண்டு பேராலையும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. சரி சார், நம்ம வேறு பண்ணலாம் இப்போ வந்து, ஏன்னா இப்போது சிம்பு பண்ணுறதா இருந்தது. இஃப் ஐ ரிமெம்பர் த ஈவெண்ட்ஸ் கரெக்ட்லி, இதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சிம்பு பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போது இல்லை உடனே அதே ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்கிரிப்ட் பேசினோம், சூதாடின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேசினோம், இன்னும் 2-3 எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதில் எந்த கதையை வேணால் எடுத்து உடனே ஷூட்டிங் போகலாம், அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் தான் எல்லாமே, அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அது என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் வெற்றி சார். அதுதான் விசாரணை. சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், விசாரணை முடிச்சுட்டு வந்தாங்க. எங்கே போனாலும் 2003-04 ஆரம்பித்த அந்த கதை சுற்றி திரும்பி வந்துருச்சு, நம்மக்கிட்டே தான் வந்தது. சார் இப்போது இது ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது ஐஸ்வர்யா கேரக்டரும் அப்படி தான், அவங்க கேரக்டரும் ஒரு ரவுண்டு போச்சு பெருசாக. ஆனால் முதல்ல வந்து நாங்கள் பேசின சாய்ஸ் வந்து ஐஸ்வர்யா தான், அது சுற்றி சுற்றி திரும்பி அவங்கக்கிட்ட தான் போச்சு. ஸோ அந்தந்த அரிசியில் எழுதியிருக்கு, அவங்கவுங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து நம்மளை சேர்ந்த ஒரு படம் தான் வட சென்னை. ஸோ இது வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் திரும்பி நம்மக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா இது டெஃபினட்டாக வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டரோட கெரியரில் வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எத்தனை அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 அமைஞ்சா யூ ஆர் ரியலி லக்கி, 1 அமைஞ்சா லக்கி, கண்டினியூஸாக 4-5 அமைதுன்னா நீங்கள் நிஜமாகவே கடவுளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ஆக்டருக்கும் ஒரு கிரீட் இருக்கும், நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் போயிடக்கூடாது, நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு, அந்த ஒரு கிரீடும் எனக்கு இருந்தது, வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட். இவ்வளோ இந்த சேலஞ்சஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு படமாக வச்சா இது 4.5 மணி நேரம் வரும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்தது. இது வந்து ஒரு வியாபார ரீதியாக நாங்கள் வந்து 3 பார்ட்டாக எடுக்கணும்னு முடிவு பண்ணல, வேறு வழி இல்லாமல் தான் 3 பார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா ஒரு பார்ட்டில் இதை சொல்லவே முடியாது, ஒரு 6 இன்டர்வல் விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினா சொல்லலாம், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வேறு சாய்ஸ் இல்லாமல் 3 பார்ட்டாக நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ முதல் பாகம் முடிஞ்சிருக்கு, 2வது பாகத்தில் ஒரு 20% ஃபுட்டேஜ் எங்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர் கமன்ஸ் ஆகும். அதுக்கு நடுவில் நாங்கள் இன்னொரு படம், எங்களுக்கே வட சென்னைட்டு வந்து எங்களுக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறனால நடுவில் இன்னொரு படம் ஒன்று நானும் வெற்றி மாறுறோம் சேர்ந்து நெக்ஸ்ட்டு பண்ணுறோம். இப்போது 1 வீக்கில் ஷூட்டிங் போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு பார்ட் 2 ரிட்டர்ன் ஆகும். அமீர் சார் வந்து எனக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறத பார்த்தா எனக்கே டவுட் ஆகிடுச்சு. என்ன நிஜமாக சின்ன இதாக சம்பளங்கள்லாம் பாக்கி வச்சிட்டோம் நம்ம, என்ன எப்படியே சொல்லிட்டுருக்காரு, ஒரு சம்மந்தம் இல்லைன்னா இந்த கதையுடைய ஆணி வேறே அந்த ராஜனுங்கிற கதாபாத்திரம் தான் சார். அவருக்கு இன்னொரு 4 சீன் வச்சிங்கன்னா நான் வேஸ்ட் தான் சார் இந்த படத்துலன்னு நான் ஃபீல் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எங்கள் இயக்குனருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, முக்கால்வாசி படம் எடுத்துட்டோம், திடீர்னு அவர் இந்த ராஜன் போஷனை எடுத்துகிட்டு வர அந்த நிமிஷம்னு போயிருக்காரு. திரும்பி வந்தவருக்கு வந்து அன்பு மேலே ஒரு பற்றுதலே இல்லை, ராஜன் மேலே தான் இருக்குது.
என்னடா இப்படி இப்படி பண்ணு சார், என்ன சார் அப்படின்னா, அவர் ஹிஸ் ஹார்ட் இஸ் தேர், அங்கே தான் இருக்குது. அவர் ராஜன் அது ஒரு தனி படமாக எடுத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் இயக்குனர் என்ன சொல்கிறேன்னா, இது நான் ராஜன்னு தனியாக ஒரு படமாக நான் இது வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். நமக்கு குபீர் இருந்துச்சு, சார் என்ன சொல்கிறீங்க அப்படி, நம்ம போஷன்லாம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு நடிகராகவும் அந்த கதாபாத்திரத்தின் மேலேயும் எங்கள் இயக்குனர் வந்து அப்படி ஒரு ஒரு லவ்வில் இருக்கார். இவர் என்னடான்னா, எனக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. இங்கே நின்றுக்கிட்டு அவர் தான் கோர் மெயின், அவர் தான் அவரை சுற்றி, அவரால் அவரை சுற்றி இயங்கிறது தான் இந்த வட சென்னைங்கிறது. முதல் பாகமும் சரி, ரெண்டாவது பாகமும் சரி, மூணாவது பாகமும் சரி, அந்தளவுக்கு ரொம்ப வலிமையான ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அமீர் சார் நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நான் அவர்கிட்ட நேரில் சொல்லியிருக்கேன், சபையில் சொல்லிடுறேன், அவ எங்களை நாங்களே புகழ்ந்துக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மேடையோட பர்பஸ் அதனால் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா, ஒரு டைரக்டர் அவர் பருத்தி வீரன்லாம் பண்ண ஒரு டைரக்டர், அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் பெருசாக சர்ப்ரைஸ் ஆக மாட்டான், அவரே சூப்பராக பண்ணுவார் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி. பட் அதை தாண்டி பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு டைலாக் வரும், அவர் பேசுகிற அதே டைலாக் நான் பேசணும், அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு தயக்கத்தை கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம பேசிடுவோமா, அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு, அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு முகம் இருக்கும், அந்த முகம் என்ன பண்ணாலும் வந்து பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முகம் இருக்குது, அந்த முகத்தை வச்சு நிறையா ஓபி அடிக்கலாம். பட் அவர் ஓபி அடிக்கலை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த முகம் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு அம்சமான முகம் அந்த முகம். ஸோ அந்த ராஜன்கிற கதாபாத்திரம், நான் அன்பை தாண்டி நான் ராஜனை பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணேன் ஆன் ஸ்க்ரீன். ஒருவேளை அன்பு நான் ப்ளே பண்ணனால இருக்கலாம். ஸோ சார், படத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க, இந்த படத்துக்கும் உங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. இன்னும் ரெண்டு வாட்டி சொன்னீங்க எங்கள் படத்தில் இல்லைங்கிற டவுட் வந்துடும் எல்லாருக்கும். நான் அவங்க கதையை எழுதும் பொழுது அந்த ராஜன்ற மைய பாத்திரமாக இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ராஜனோட சந்திரான்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் டேரிங்காக இருக்காது, அதிலெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த படம் என்ன மாதிரியான படமாக வரும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு ஆடியன்ஸாக நான் போய் உட்காந்து பார்க்கும் பொழுது அது தனுஷ் படமாக தான் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், நான் ஒரு தனுஷ்ன்ற நடிகர்கிட்ட தனுஷுடைய ரசிகர்கள் இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸை ரசித்து பார்க்குறதுக்கானதாக இருக்குது. நான் தனுஷை வந்து இப்போது ரசிக்கலை. தனுஷ் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நான் சரண்யா மேடத்திட்ட சொன்னேன், நான் சமீப காலமாக இப்போது விஜய் சேதுபதியுடைய படங்கள் அந்த இம்பேக்டை கொடுக்குது. ஆனால் முதல்ல வந்து சினிமா தேட்டரில் போய் உட்காந்தோம்னா ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். பெரிய நடிகர்கள் தாண்டி சமீபத்தில் அது ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு சின்ன உருவம் ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்க்க வைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்தது எனக்கு ரெண்டு பேர் தான் நினைவுக்கு வந்தாங்க, ஒன்று சரண்யா மேடம், இன்னொன்று தனுஷ். அப்போ சரண்யா மேடத்திட்ட இதை நான் சொன்னேன், நான் தனுஷ் அப்படி தான் பார்க்குறேன், நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் உட்காந்து என்னை உட்கார் ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சுருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே நேஷனல் அவார்டு ஒரே டைமில், எனக்கு சரண்யா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க சார் என்னன்னு தெரில, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் வாங்கிட்டோம்னாங்க. நான் வந்து ஜோசியக்காரன் இல்லைங்க, நான் ரசிகன், நான் ஆடியன்ஸாக சொல்கிறேன் நான் சொன்னேன். அப்படி தான் நான் தனுஷை இன்னமும் ரசிச்சிட்ருக்கேன். வெற்றிமாறன் படமாக இருக்கட்டும், அது வெளிப்படங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தனுஷ் என்ன ரசிச்சிருக்காரு, நான் அவரை ரசிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ரொம்ப சொன்னோன்னா, டேய் இதுக்கு தான் அம்பிடி பேச்சு பேசுனீங்களான்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, அது ஒரு மேடை நாகரிகத்துக்காக. படம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்ப மாசாகவும் சமகால அரசியலையும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் பேசுகிற படமாக இருக்கும். தனுஷ் பிரம்மாதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட விட்டார், அது இன்னும் லைஃப்பில் மறக்க முடியாமல் இருக்குது. அது அதில் ஒரு சின்ன காமெடினா டான்ஸ் ஆட விட்டது தப்பு இல்லை. அஞ்சு நாள் ஷூட்டிங் முடிச்சக்கப்புறம் ரெண்டு பேரும் சொன்னாங்க, அதில் ஹீரோவும் டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கூட்டு வச்சு வந்து வச்சு செஞ்சோமா அப்படின்னு. என்ன பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல, படத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. படத்துக்கு சம்மந்தமான டைரக்டர் அங்கே இருக்கார், ஹீரோ இங்கே இருக்கார், படத்தில் ரொம்ப பேக் போனாக இருக்கிற ரெண்டு ஹீரோயின் இங்கே இருக்காங்க, கேரக்டர் பண்ண பாலாஜி இருக்கார், பவன் இருக்கார், படத்து பிரமாதமாக மியூசிக் போட்டு சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு கொடுத்த மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்கார். இதில் நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு ரசிகனாக நான் படம் பார்க்க காத்திருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நிறைய கதை நடிக்க வரீங்களான்னு கேட்குறாங்க, ஆளை பார்த்த உடனே நல்லா ரவுடி கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரவுடியாக நடிக்கிறதுலையோ வில்லனாக நடிக்கிறதையோ தப்பு இல்லைன்னு நினைக்கிறவன் நான்.
ஆனால் எந்த இயக்குனரை நம்பி போகிறது அப்படின்றது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இயக்குனர் வெற்றிமாறன் தான். சும்மா கேட்கும்போது சொன்னார், ஒரு 10 நிமிஷம் முதல்ல அவர் தொடங்கினதை எப்படி தொடங்கினார்னா, இன்னொருத்தருடைய இயக்குனர் டைரக்டர் படங்கள் நடிக்கிறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. அது கேட்குற ஆளை பொறுத்து இருக்குங்கன்னு. சரி நான் கேட்குறேன்னாரு, வரேங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே உள்ளே போனேன். அப்புறம் அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்து அவர் ஸ்பாட்லேயே அப்பப்போ அண்ணனுக்கு எடிட் பண்ணுற ஒரு டைரக்டர், அவர் எடிட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், வெற்றி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சத்தியமாக அப்படி ஒரு கதைக்களம் வந்து இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. வட சென்னை 2 பார்ட் 3 பார்ட் எடுக்கிறாங்கன்னா சும்மா எடுக்க முடியாது, மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டேஜ் விட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, கதை ஸ்ட்ராங்காக வேணும். அதுக்கான கதைக்களம் வட சென்னையில் இருந்து நான் பார்த்தேன். அதற்கு பின்னாடி மொத்த படத்தையும் எடுத்து முடித்து அவர் காட்சிகளை உருவாக்குற விதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பதட்டமாக இருக்கும், சந்தேகம் வரும், டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது போய் கேட்பேன், விடுங்க சரியாக வருவாங்க. ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர், ஒரு சர்வதேச படங்களுக்கு போட்டி போடக்கூடிய படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இதுபோல் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயந்தான். அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாலியாக இருக்கார், எப்போவாவது திட்டுவார். மொத்த படத்தை எடுத்து பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி நான் எனக்கு படம் காமிக்கிறாரு. படம் பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு நான் தனுஷை பார்த்து கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். நான் தனுஷ் என்ற நடிகரை நீண்ட காலமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் ஆரம்பகால தமிழ் சினிமா அவருக்கு கொடுத்த விமர்சனங்கள், அவரை பேசிய பேச்சுகள் ஏச்சுக்கள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு வலிமையான, எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவின் ஆயுதமாக வந்து நிற்கிறாரு தனுஷ் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கும் பொழுது, ஏன் ஒரு இயக்குனர் தொடர்ச்சியாக ஒரு நடிகரை வச்சு 3 படம் இயக்கிறார் அப்படின்றது தெரியுது. நிச்சயமாக வெற்றிமாறன்ற ஒரு இயக்குனர் வேறு ஒரு நடிகரை வச்சு இந்த படத்தை எடுக்கவே முடியாது, வாய்ப்பு குறைவு தான். எடுத்திருந்தால் கூட அவ்வளவு ஆழமாக உண்மையாகவும் இருந்திருக்குமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஃபஸ்ட்டு 2 டேஸும் அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அவர் வெற்றிகிட்ட கேட்பார், எனக்கு என்னங்க நான் ஒன்று சொல்கிறேன், இவர் ஏதாவது உங்கள்கிட்ட என் பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட் இவர்கிட்ட கேட்ட அவர் அங்கே கேட்குறாருன்னா, அண்ணா அது சரி ஆகுமாண்ணா அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு. டைலாக் எனக்கு அவருக்கும், சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வந்துட்டோம் சதவளாம் நடிச்சுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் குழந்தை மாதிரி இருக்கு. கிஷோர் பண்ணியிருக்காரு, சமுத்திரக்கணி எல்லாருமே இந்த படத்துலலாம் அடிச்சிருக்காங்க. நான் இந்த படத்துக்கு இப்போ பிஆர்ஓ, இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ஒரு பிஆர்ஓ வேலை பார்த்துட்ருக்கேன். இதை தாண்டி